இன்னைக்கான வீடியோல அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸோட 4வது எபிசோட் பார்க்க போறோம். மொத்த 3 எபிசோட்ஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நாலாவது எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை ஜெயில அடைச்சிட்டாங்க. நான் உங்க ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், என்ன ஏன்டா இங்க வந்து லாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கான். நீ எவ்வளவு கத்துக்கத்தனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பக்கத்து செல்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. யாராவது பக்கத்து செல்ல இருக்கிறதுன்னு பார்த்தா ஜெனரல் ஐரோவை தான் பக்கத்து செல்ல அடைச்சு வச்சிருக்காங்க. நீயா, உன் கூட ஒருத்தர் தானே, அவன் எங்கன்னு கேட்க அவன் நரம் கப்பலுக்கு போயிருப்பான், நான் மாட்டிக்கிட்டு அவனை காப்பாத்தி விட்டுட்டேன்னு ஐரோ சொல்றான். இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம், ஆனா அவன் இப்ப ஜெயில நம்ம இருக்கோம், இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு ஹீரோ சொல்ல அவன் அண்ணனோட இந்த பக்கம் டியோட அப்பா சாக்காக்கு ஒரு மேப்பை கொடுத்து இந்த மேப்ல அரண்மனைக்குள்ள போறதுக்கான டனல் இருக்குன்னு சொல்ல சாக்கா அந்த மேப்ல அப்படியே டாப் டு பாட்டம் பாத்துட்டு இருக்கான். இந்த டைம்ல கொஞ்சம் தூரத்துல திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க டியோட அப்பா சத்தம் வந்த டைரக்ஷன்ல போனான். ஃபயர் பெண்டர்ஸ் கிட்ட இருந்து இவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இவரு ஷாக்காக சாக்கா அந்த மெசேஜ புடுங்கி படிச்சு பார்த்தா ஃபயர் நேஷன் ஒமாஷுவை கூடிய சீக்கிரம் தாக்க போறதா போட்டிருக்கு. இதை பார்த்ததும் சாக்கா இதை நீங்க மன்னர்கிட்ட சொல்லணும்னு சொல்ல அந்த மாதிரி நான் பண்ணா என்னையும் என் பையனையும் ஃபயர் பெண்டர்ஸ் கொண்டுருவாங்கன்னு டியோட அப்பா சொல்றாரு. டியோ
பக்கம் இருந்துட்டு, இல்லப்பா நம்ம மன்னர்கிட்ட சொல்லித்தாகணும், அவத்தார் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்துட்டான், இதுக்கப்புறம் நம்ம எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, எதா இருந்தாலும் எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை எர்த் கிங்டமோட ராஜா பக்கத்துல கொண்டு போய் விடுறாங்க. இவன் ஒரு ஏர் பெண்டர், இவன் மார்க்கெட்ல சண்டை போட்டுட்டு இருந்தான்னு சொல்ல ராஜா நம்ம ஹீரோவை உத்து பார்த்துட்டு, இவன் ஏர் பெண்டர் மட்டும் இல்ல, இவன் ஒரு அவத்தார்னு சொல்றான். இது கேட்டதும் அங்க இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆக ராஜா நம்ம ஹீரோட்ட ஒரு மொக்க காமெடி பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது, ஆப்போசிட்ல இருக்க ராஜா வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு பூமிங்கிற பேர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்ல, அவன் தான் இப்போ எர்த் கிங்டமோட ராஜாவாயிருக்கான். பூமி நீதானான்னு கேட்டு ஹாப்பி ஆயிட்டு ஹீரோ ராஜாவை கட்டி பிடிக்கலாம்னு போனான். பின்னாடி இருக்க சோல்ஜர்ஸ் ஹீரோவை நகர விடாம இழுத்து புடிச்சுக்கிறாங்க. ஹீரோ ராஜாட்ட, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்கன்னு கேக்க, நான் உயிரோட இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி அப்படியே சின்ன பையனாவே இருக்கன்னு கேக்க, அது ஒரு பெரிய கதைன்னு ஹீரோ சொல்றான். இந்த டைம்ல ராஜாக்கு அந்த இடத்துல டீ கொண்டு வந்திருப்பாங்க. பூமி அதை அப்படியே லைட்டா சிப் பண்ணி பார்த்துட்டு கோவத்துல அந்த டம்ளரை கீழே போட்டு உடைச்சிட்டு, இதெல்லாம் ஒரு டீயாடா, ஒழுங்கா எனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்து கொடுங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வாய நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு பாட்டில் கிடைக்குது, அதுல தண்ணி இருக்குங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோயின் அங்கிருந்து திரும்பினான். பின்னாடி ஜெட் நின்னுட்டு இருக்கான். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ஜெட் சொல்ல, நான் உனக்கு துரோகம் பண்ணனா, அப்பாவி மக்களை உன்னை கொல்ல விடாம பாத்துக்கிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீ ஒரு வகையில நல்லவன் தான், ஆனா நீ பண்ற விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப போற டைம்ல போறனா அப்படிதான் இருக்கும், என் கூட சேர்ந்துருன்னு ஜெட் கேக்குறான். நான் உன் கூட சேரவா, நீ சண்டை போடுற விதமே தப்பு, உனக்கும் ஃபயர் பெண்டர்ஸ்க்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ட்ரை பண்ணும் போது ஜெட் நம்ம ஹீரோயினை போக விடாம தடுக்க ஹீரோயின் ஜெட்டை அந்த இடத்துல அப்படியே ஒரு சுத்து சுத்தி தூக்கி கீழே போட்டுட்டு அவகிட்ட இருக்க கேன்ல தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணிய இவளுக்குள்ள இருக்க சக்திகளை பயன்படுத்தி வெளியெடுத்து அதை வச்சு ஜெட்டை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல அவ வாட்டர் பெண்டிங் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஊத ஆரம்பிக்க ஜெட் மேல இருந்த தண்ணி எல்லாம் மொத்தமா ஃப்ரீஸ் ஆகி அவன் அசைய விடாம புடிச்சிருது. இதுக்கு மேல என்ன தேடி வராதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புற டைம்ல நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கனா அதுக்கு நான் தான் காரணம்னு ஜெட் சொல்றான். ஹீரோயின் அந்த இடத்துல இதுக்கு நீ காரணம் இல்ல, என் அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஜூகோ ஜெயிலுக்கு வந்துட்டு அவன் பெரியப்பாவை தேடுறான். அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு, யார் ராணி, உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, இங்க என்ன பண்றேன்னு விசாரிக்க, நான் புதுசா ராணுவத்துல ஜாயின் பண்ணிருக்கேன், இங்க இருக்க கைதிய கூட்டிட்டு போற குரூப்ல தான் நானும் இருந்தேன், வர வழியில அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஐரோவை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ராஜா நம்ம ஹீரோக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணிருக்கான். அந்த இடத்துல அவன் பேசுறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவன் பொறுப்பே இல்லாம நடந்துட்டு இருக்காங்கறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஹீரோ அந்த இடத்துல வடக்கு பக்கமா இருக்கிற வாட்டர் டிரைப காப்பாத்த நான் போயாகணும், ஏன் என்ன பொறுப்பே இல்லாம இங்க உட்கார வச்சிருக்க, என்ன போக விடுன்னு கேட்க ராஜா அந்த இடத்துல செம டென்ஷன் ஆயிடுறான். என்ன பார்த்தா பொறுப்பு இல்லாதவன் சொன்ன, கடந்த 100 வருஷத்துல என் மக்களை காப்பாத்த நான் எவ்வளவு போராட வேண்டியது இருந்துச்சு, எவ்வளவு இழக்க வேண்டியது இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு, ஆனா இது எல்லாத்தையும் நிறுத்த வேண்டிய நீ ஜாலியா பனிக்கட்டிக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருந்திருக்க, உனக்குதான் கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே, என் கூட கொஞ்சம் கேம்ஸ் விளையாடு, அதுல நீ ஜெயிச்சினா உன்னை நான் நிறுத்த மாட்டேன், நீ எங்க வேணாலும் போய்க்கோன்னு ராஜா சொல்ல பூமி இந்த மாதிரி சொல்றதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அந்த பக்கம் ஹீரோயினும் ஷாக் ஆகும். டியோட அப்பா கிட்ட இருந்த அந்த மேப்பை வாங்கிட்டு அந்த குறிப்பிட்ட டனல் பக்கம் போனான். அந்த இடத்துல ஒரு கொகையோட என்ட்ரன்ஸ் இருக்கு, இதா தார்க்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உள்ள போனான். ஒரு 4-5 பேர் அந்த இடத்துல ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டியோட அப்பா இந்த டனல்ல பேய் இருக்குலாம் சொல்லிருப்பாருல, ஒருவேளை இதுக்குதான் பேயான்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் அப்படியே உள்ள போனான். உள்ள இருக்கவனுங்க வாங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு கூப்பிடுறானுங்க. ஷாக்காவும் அங்க இருக்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுத்துட்டு அதை அப்படியே வாசிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். பாட்டெல்லாம் முடிஞ்சு டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தன் நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்க, என்ன நாங்க யாரா, முதல்ல நீங்க யாரா, இந்த டனல் ஆபத்தானது, இங்க பேய் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க என்னன்னா ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்கன்னு ஷாக்கா கேட்க, இந்த டனல் ஆபத்தானது தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா நம்ம இப்ப அந்த டனலுக்குள்ள இல்ல, அதுவும் அங்க பாரு ரொம்ப கொடூரமான ஒரு டனல் தெரியுதா, நீ சொல்ற ஆபத்தான டனல் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றான். ஷாக்கா அந்த இடத்துல அதுக்குள்ளதான் அங்க போயாகணும், என் ஃப்ரெண்டுக்கு ஆபத்து, அவனை நான் காப்பாத்த போகணும்னு சொல்றான். இந்த டனலுக்குள்ள நீ போனா கண்டிப்பா திரும்பி வரமாட்டேன்னு அவன் சொல்ல, கண்டிப்பா நாங்க போய் தாகணும்னு ஹீரோயின் நடமுடிக்கிறான். சரி போறது போறீங்க, நான் சொல்ற கதையை கேட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவன் செவத்துல இருக்க ஒரு டிராயிங்க காமிச்சு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ரெண்டு கிராமத்தை ஒரு மலை பிரிச்சு வச்சிருந்துச்சு, ஒரு கிராமத்தை சேர்ந்த ஓமாங்கிற பொண்ணும் இன்னொரு கிராமத்தை சேர்ந்த ஷூங்கிற பையனும் அந்த மலையோட உச்சில சந்திச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெண்டு கிராமத்துக்கும் எப்பவுமே சண்டை தான், சோ இவங்க காதல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா இவங்க காதல் அதை விட ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த மலையில ஒரு மான்ஸ்டர் வாழ்ந்துட்டு இருந்ததா நம்பப்பட்டுச்சு. அந்த மான்ஸ்டர் கிட்ட இந்த ரெண்டு பேரும் போய் எர்த் பெண்டிங் கத்துக்கிட்டாங்க. உலகத்தோட மொத எர்த் பெண்டர்ஸ் இந்த ஓமாவும் ஷூவும் தான். இந்த ரெண்டு காதலர்களும் மீட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மலைக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே சிக்கலான ஒரு டனல் அமைச்சாங்க. அந்த டனலுக்குள்ள ரெண்டு பேரும் டெய்லியும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஒரு நாள் ஓமா அவங்க மீட் பண்ற இடத்துக்கு வரல. ரெண்டு கிராமத்துக்கும் இடையில நடந்த சண்டையில ஓமா இறந்து போயிட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷூ செம டென்ஷன் ஆயிட்டு அவன் எர்த் பெண்டிங் சக்தியை பயன்படுத்தி ரெண்டு கிராமத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். இவன் நினைச்சிருந்தா ரெண்டு கிராமத்து மக்களையும் மொத்தமா அழிச்சிருக்கலாம், ஆனா அவ அப்படி பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியாயிட்டு அந்த மலையவே இவனுக்குள்ள இருக்க எர்த் பெண்டிங் சக்தியை பயன்படுத்தி ஒரு அழகான சிட்டியா செதுக்கி ரெண்டு வில்லேஜ்ல இருக்க மக்களையும் ஒற்றுமையா வாழ வச்சான். இந்த மலையோட பேர் தான் ஒமாஷு. ரெண்டு காதலர்களோட பேரையும்
அண்ணா இணைச்சு நம்ம இருக்கிற சிட்டிக்கு வச்சுட்டாங்க. நீங்க இப்ப உள்ள போற டனலுக்குள்ள உமாவோட ஆவியும் ஷூவோட ஆவியும் அலைஞ்சிட்டு இருக்கதா பேச்சு. இதுவரை இந்த டனலுக்குள்ள போன யாருமே உயிரோட திரும்பினது இல்ல. உங்களுக்கு எப்படி வசதி? நீங்க உள்ள போய்தான் ஆகணுமான்னு கேட்க, நாங்க கண்டிப்பா போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ன அண்ணனை கூப்பிட்டு உள்ள கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஐரோவை ஒரு சில சோல்ஜர்ஸ் வண்டியில உட்கார வச்சு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஃபயர் பெண்டரை கூட்டிட்டு போக இத்தனை பேரா? உங்க எர்த் பெண்டர்ஸ்ல வீரன் யாருமே இல்லையான்னு ஐரோ கேக்குறான். இந்த குரூப்போட லீடர் இருப்பான்ல, அவன் அங்கிருந்து அப்படியே பின்னாடி போயிட்டு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஜெனரல் ஐரோ தானே, நீ எர்த் கிங்டமோட தலைமை இடத்துல நின்னு 600 நாள் நீ எங்கேயுமே போகாம அங்கேயே நின்னு போரிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு லெஜண்டை நாங்க குறைச்சு மதிப்பிட கூடாது இல்ல, அதனாலதான் இத்தனை பேர் உனக்கு காவலா இருக்கும்னு சொல்றான். என்ன பத்தி இவனுக்கு எப்படி தெரியும்னு ஐரோ யோசிக்க, அந்த கமாண்டர் ஐரோவோட வயிற்றுலயே ஒரு மறுபடியும்
பூட்டனை போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ராஜா ஹீரோவை ஒரு சண்டை போடுற மைதானத்துல கொண்டு போய் விட்டுட்டு, இங்க தான் நம்ம கடைசி கேம் விளையாட போறோம், உனக்கும் எனக்கும் இப்ப சண்டை நடக்க போகுது, ஒருத்தர் சாகுற வர இந்த சண்டை நடக்கும், நீயா நானு பாத்திரலாம் சொல்லிட்டு அவன் சட்டையை கழட்டி போட ஹீரோ இவன் இந்த மாதிரி சொன்னதும் செம ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணணும், சுத்தியை சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா எங்க போகணும்னு இவங்க தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய சைஸ்ல ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு சைட்ல இருக்க செவுத்த உடைச்சிட்டு உள்ள வந்து நிக்குது. அதை பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் செம ஷாக்கு. இந்த டனலுக்கு வெளியே இருக்கவனுக்கு ஒரு கதை சொல்லிருப்பாங்கல்ல, அந்த கதையில கூட ஒமாக்கும் ஷூக்கும் ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு எர்த் பெண்டிங் சக்தி கொடுத்ததா சொல்லிருப்பாங்களே, அந்த மான்ஸ்டர் தான் இது. இது அவங்க ரெண்டு பேர்த்தையும் நோக்கி கத்த ஆரம்பிக்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் ஐரோவை கூட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய மரக்கலை நெருப்பெறிஞ்சுகிட்டே கீழே விழுக, நெருப்பை பார்த்து பயந்த அந்த மிருகங்கள் அவங்க மேல உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் கீழே கழி விட்டுட்டு ஒவ்வொன்னு ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஓடி போயிருது. பிரின்ஸ் ஜூக்கோ அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆயிட்டு அவனுக்குள்ள இருக்க சக்திகளை பயன்படுத்தி நெருப்பை உருவாக்கி அந்த இடத்துல இருக்க ஒரு மூணு சோல்ஜர்ஸ மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு ஐரோ கையில இருக்க கை விலங்கையும் கட் பண்ணி விட்டுறான். இப்போ ஐரோவும் ஜூக்கோவும் சேர்ந்து மத்தவங்களை எதிர்கொள்ள அந்த கமாண்டர் கூட இருக்க ரெண்டு பேரும் எர்த் பெண்டிங் பயன்படுத்தி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐரோ அவரு கையில இருந்த சங்கிலியில நெருப்பை பரவ விட்டு கோஸ்ட் இந்த உலகம் சமநிலையோட அமைதியா இருந்திருக்கும்ல. கடந்த 100 வருஷத்துல பூமி அவன் மக்களை பாதுகாக்கறதுக்காக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பான். இதனால அந்த அவதார் கேரக்டர் மேல செம கடுப்புல இருக்கான். அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல பூமி அவனுக்குள்ள இருக்க சக்திகளை மேல இருக்க ரூஃப பார்த்து பயன்படுத்த மேல இருக்க ரூஃப்ல ஒரு பெரிய பாறை தனியா கலந்து அது நம்ம ஹீரோ மேல விழுது. ஹீரோ இவன் காத்து சக்தியை பயன்படுத்தி அந்த பாறைய இவன் மேல விழுகாம அந்த இடத்துல அப்படியே தாங்கி பிடிக்கிறான். அந்த பாறை கலந்து விழுந்ததுல இன்னொரு பாறை கலந்து அது பூமி மேல விழுக போது ஹீரோ அந்த பாறையவும் இவனுக்குள்ள இருக்க சக்திகளை பயன்படுத்தி பூமி மேல விழுகாம தடுத்துட்டு இருக்கான். ரெண்டு பாறைகளையும் இவனால ரொம்ப நேரத்துக்கு இந்த மாதிரி தாங்கி நின்றுட்டு இருக்க முடியாது, எனக்கும் ஹெல்ப் தேவை, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ராஜாட்ட கேக்குறான். என் மேல இருக்க பாறைய கீழே விட்டுரு, அப்படி நீ பண்ணினா இந்த கேம்ல நீ ஜெயிச்சிடலாம், உனக்கு இந்த டெசிஷன் எடுக்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதே மாதிரி கடந்த 100 வருஷத்துல நான் எவ்வளவு டெசிஷன் எடுத்திருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு ராஜா அந்த இடத்துல போர்ல நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்னொன்னா சொல்ல கரெக்டா அந்த டைம்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்க ஹீரோயின் அவ தண்ணி சக்தியை பயன்படுத்தி அந்த இடத்துல தரையில தண்ணியை ஊத்த சாக்கா அந்த தண்ணியில வலிக்கிட்டே போயிட்டு ராஜாவை முட்டி தூக்கிடுறான். ஹீரோ ரெண்டு பாறைகளையும் கீழே போட்டுட்டு உயிரிழப்பு இல்லாம தப்பிச்சிடறான். இப்போ ராஜா அந்த இடத்துல செம டென்ஷன் ஆயிட்டு நீ சீட் பண்ணிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸோட உதவினாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு, நீ இந்த கேம்ல ஏமாத்திட்டேன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே, இவங்க ஹெல்ப் பயன்படுத்தி எப்படி இந்த கேம உயிரிழப்பு இல்லாம முடிச்சனும், அதே மாதிரி இவங்க உதவியோட இந்த உலகத்தை பழைய மாதிரி மாத்துவேன், நீயும் கடந்த 100 வருஷத்துல எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம், ஆனா நீ எப்பவும் என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு
ஹீரோ அவன் கழுத்துல மாட்டிருக்க கல் எடுத்து காமிச்சிட்டு இது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். பூமி சின்ன வயசா இருக்கும் போது ஒரு கல்ல ஹீரோட்ட கொடுத்திருப்பான்ல, அந்த கல்ல நம்ம ஹீரோ இன்னைக்கு வர வச்சிருக்கான். அந்த கல்ல மறுபடியும் பார்க்கும் போது பூமிக்கு செம ஹாப்பி ஆயிருது. இதுக்கப்புறம் அவன் இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்த பைத்தியக்கார வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சிட்டிய கரெக்டா ஆட்சி பண்ணலாம்னு முடிவு பண்றான். இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோட டீம் அங்கிருந்து கிளம்புறாங்க. டியோட அப்பா இருக்காருல, அவரும் அதுக்கப்புறம் ஃபயர் பண்டருக்காக வேலை பார்க்காம அவருக்கு தெரிஞ்ச மொத்த விஷயத்தையும் ராஜா கிட்ட சொல்லிடுறாரு. ஃபயர் பண்டர்ஸ் இங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொன்னோம்ல, அதுக்கு என் ஹெல்ப் வேணுமானு ஹீரோ கேக்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரிதான் இவனுக்கு அடிக்கடி அட்டாக் பண்ணுவானுங்க, ஆனா பல்ப் வாங்கிட்டு தான் போவானுங்க. என் வீரர்கள் அவ்வளவு திறமையானவங்க, நான் இருக்கிற வர என் ஒமாஷுவை யாராலையும் தொட முடியாது, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொருட்களை இறக்கி ஏத்துறதுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்கும்ல, அதுல ராஜா நம்ம ஹீரோவை ஏத்திட்டு மின்னல் வேகத்துல போறான். ஹீரோ அந்த இடத்துல கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் பிரின்ஸ் ஜூக்கோவும் ஐரோவும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஒரு போட்ல கிளம்புறாங்க. ஜூக்கோ அந்த இடத்துல பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஜூக்கோக்கு கண்ணில் அடிபட்டு இருக்கும். வில்லன் கூட அவதார் பத்தின செய்தியோட வராம நீ வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜூக்கோவை அடிச்சு துரத்திருப்பாருல, அந்த டைம்ல ஜூக்கோ கப்பல்ல கிளம்புறதுக்காக தயாராயிட்டு இருந்திருப்பான். ஐரோவும் இவன் கூட வரன்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஜூக்கோ அதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல, நீங்க என்ன பேபி சிட் பண்றத முதல்ல நிறுத்துங்க, அது மட்டும் இல்லாம நான் எப்ப திரும்பி வீட்டுக்கு வருவேன்னு எனக்கே தெரியாது, நான் மறுபடியும் இந்த பக்கம் வராம கூட போலாம், ஒழுங்கா இங்கிருந்து போயிருங்கன்னு சொல்லிருப்பான். நீ ஒரு குழந்தை இல்லங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஒன்னும் உன்னை பேபி சிட் பண்றதுக்காக எல்லாம் வரல, ஒரு ஃப்ரெண்டா உன் கூட வரன்னு ஆசைப்படுறேன்னு ஐரோ கேட்டு இருந்திருப்பாரு. ஜூக்கோவும் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஓகே சொல்லிருப்பான். அவருக்கு கடைசியா நடந்த சண்டையில முதுகுல அடிபட்டு இருக்கும்ல, அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இவன் துடுப்பு போட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அப்பா மேல உட்காந்துட்டு பறந்து போயிட்டு இருக்கத ஜூக்கோ பாக்குறான். ஆனா அதை பத்தி இவன் ஐரோ கிட்ட சொல்லிருக்க மாட்டான். ஏன் துடுப்பு போடுறத நிறுத்திட்ட, என்னாச்சுன்னு ஐரோ கேக்க, ஒண்ணு இல்ல பெரியப்பா நம்ம போலான்னு சொல்லிட்டு ஜூக்கோ அந்த இடத்துல மறுபடியும் துடுப்பு போட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல கட் பண்ணி இந்த 4வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. 5வது எபிசோட்ல பாக்கலாம். Until that, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.